வட இந்தியன் வந்து உன்னை அடிப்பான். உனக்கு புரியல, திருப்பூர்ல அடிச்சான் ஒருத்தன் கீழே என் குரலை தூக்கி போடுறான். நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும் என்று. மதம் உன் அடையாளம் அல்ல, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. இன்னைக்கு இந்துவா இருக்கிற நான் இஸ்லாமா மாறுவேன், கிறிஸ்தவனா இருக்கிற மாதிரி இஸ்லாம மாறுவேன். இஸ்லாம் இருக்கிற பெண்ணு நான் ஒரு முஸ்லீம் திருமணம் பண்ணிக்க முடியும், இந்து இந்துவா இருக்கிற பெண்ணு இஸ்லாம திருமணம் பண்ணிக்க முடியும். நடக்குது, மாறிக்கொள்ள முடியும், மாறிக்கொள்ள முடியும். என் தம்பி அபுவுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இந்த சிறுபான்மைன்னு ஒரு சிறுபான்மைன்னு ஒரு ஒரு சொல்லாடல் வச்சிருக்குது. பல சிறுபான்மை மூளையில் சிறுபான்மை, அவனுக்கு சிந்தனை சிறுபான்மை, இது இன சிறுபான்மை கிடையாது. யாரா சிறுபான்மை? எவன் சிறுபான்மை? எவன் சிறுபான்மை? நேத்து என் தம்பி அபு, அவனுக்கு திருமணம் பண்ற அந்த தங்கச்சி அந்த நொடி வரைக்கும் பெரும்பான்மை இருந்து 5 நிமிஷம் கழிச்சு அவன் இந்த திருமணம் முடிஞ்சிருச்சு. சிறுபான்மைங்க என்ன சிரிக்கிறீங்க? எங்க அப்பா இளையராஜா இந்துங்க, பெரும்பான்மைங்க. என் தம்பி யுவன் சங்கராஜா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, சிறுபான்மைங்க. அப்பன் பெரும்பான்மை, மகன் சிறுபான்மை, இவங்களை எந்த செருப்பை வச்சு அடிக்கலாம்? நீ சொல்லு, நீ சொல்லு. என் அருமை சகோதரன் ஏஆர் ரஹ்மான் வந்து சிறுபான்மைங்க. சொந்த அக்கா மைய என் தம்பி இருக்கான்ல ஜிவி பிரகாஷ், இந்துங்க, பெரும்பான்மைங்க. என் மருமை என் பெரும்பான்மை, நீ சிறுபான்மைங்க. ஏன்னா எந்த நூற்றாண்டே நீங்க திருந்த மாட்டீங்க, என்ன ஒரு அறிவு இல்ல? மதத்தை வைத்து எப்படி நீ மனிதனை கணக்கிடுகிறாய்? மொழியை வைத்து தான் மானோட அளவு, அதுதானே மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. ஆனால் மொழியை நம்ம மாறிக்கொள்ள முடியாது. அப்ப எது மொழி இனம்? இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் கேட்கிறேன், விக்கிரவாண்டியில கேட்கறது, விக்கிரவாண்டியில முன்னாடி இருக்கிற மக்கள், விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு இல்ல, உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் பேரின மக்கள்கிட்ட கேட்க போறேன். சாதி மதமாக நிற்க போகிறீர்களா, மொழி இனமாக நிற்க போகிறீர்களா? இடையில் வந்த சாதி மத உணர்ச்சியில் சிக்குண்டு இப்படியே இந்த கேடுகட்ட திராவிட அரசியல் சூழ்ச்சியில் சிக்கி வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சம், பட்டினி, 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற இழிநிலையில் நின்று மானம் இழந்து வாழ்ந்து சாக போறியா? இதையெல்லாம் தூக்கி வீசிட்டு தன்மானத்தோட நிமிர்ந்து தமிழ் பேரினமாக தலை நிமிர்ந்து பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழப்போறியா? நேத்து வந்த சாதி, நேத்து வந்த மதம், நீ 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தமிழன். அவன் கேக்குறானடா, எப்போது வந்தான் உங்கள் முருகன், எப்போது வந்தான் உங்கள் சிவன், எப்போது வந்தான் உங்கள் மாயவன், அவர்கள் எங்களில் இருந்தான் வந்தார்கள் என்றா தமிழன். என்னிலிருந்தா வந்தா முருகனே தமிழை கண்டுபிடிச்சு தமிழ் குடியை படைக்கல, அவன் தமிழினத்தில் பிறந்தான், அதன் இனத்தின் தலைவனானா, அவனால் இறைவனானா, அப்படித்தான். நீ புரிஞ்சுக்கணும், எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, தமிழ் மொழிதான் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ் சங்கன் தளல் புரை சுடல் கடவுள் தந்த தமிழ், சிவபெருமானே பேசிய தமிழ், அவன் தந்த தமிழ். நீ முருகனைங்கிற அவைகிட்ட இருந்த அவையே உன் தமிழோடு சற்று விளையாடவே அமர்ந்தோம்னா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன். எங்க 1, 2 என்ற வரிசைப்படுத்த பாடணும். ஒன்றானவன் அவ பாடுறா, நக்கீரன் தமிழோடு, நக்கீரா உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன்னு சிவபெருமான் சொல்றான். கொங்கு தேர் வாழ்க்கை, அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது, கண்டது மொழி மனு செயல் எழுதி கீழே இறையனார்னு கையெழுத்திருக்கு. நீ தமிழ் படிச்சாதானே இதெல்லாம் படிச்சிருக்க போற? நான் வந்தா நீ கட்டாயம் படிச்சாகணும், இல்லைன்னா எல்லா ஆசிரியர்கிட்டையும் பச்சை மட்டை கொடுத்துருப்பேன், பிச்சு விட்டுருவேன். நீ அப்ப சொல்லு, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சீமான் அவன் தம்பி தங்கச்சியெல்லாம் உட்காந்துருக்கும், தமிழ் படித்தா வேலை கிடைக்குமான்னு ஒரு தடவை சொல்லு. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமாங்கிற மாதிரி ஒரு கேவலம் உலகத்தில் உண்டாடா? உண்டா? தமிழ் உனக்கு வேலையும் சோறுமா? இல்லை. உன் உயிர், உன் முகம், உன் முகவரி, உன் அடையாளம், உன் இலக்கியம், உன் வரலாறு, உன் அறிவு, உன் ஆற்றல் எல்லாமடா. அது விட்டு விட்டு சோறு கிடைக்குமா? நாய் நரி பண்ணியெல்லாம் தான் சாப்பிடுது, இங்கிலீஷ் படிச்சு தான் சாப்பிட்டு தெரியுதாடா? என் வீட்டுக்கு வாடா,
அரேபியன் பேரட்டா, வெள்ள ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருக்கடா ஒரு கிளி, ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருக்கு ஒரு கிளி, எப்படி பேசுது பாரா. தமிழ் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க, காளிமுத்து வாழ்க, வாழ்க தம்பி மாவீரா, மாவீரா சிறப்பாக பேசும். வாங்க வாங்க உட்காருங்க, உட்காருங்க உட்காருங்க, வாங்க வாங்க. அறிவா அப்பா போயிட்டு வர்றையா, அப்பா போயிட்டு வர்றையா, யா 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 தினம் பாருங்க, வந்து என் வீட்டில் கொஞ்சம் உட்காந்து பாருங்களேன், ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குது. கிளி பேசுது தமிழ, உனக்கு பேச தெரியாது. இதெல்லாம் ஒன்றும் சொல்லி தர மாட்டான். இங்கே ஏதாவது ஒரு தலைவன் 500 ஆண்டு ஆயிடுச்சா, இல்லை 600 ஆண்டு ஆயிடுச்சா, இல்லை 100 ஆண்டை கடந்துட்டியா, சரியாக 15 ஆண்டுகள் லட்சக்கணக்கான இன மக்களை கொன்று குவித்தார்கள் இந்த காங்கிரஸ் திமுக. தடுக்காமல் வாய்மூடி மௌனமாக நின்றவர்கள் இந்த பாரதிய ஜனதா, இந்த அதிமுக. பூஜை அலைக்கற்றைக்காக 1 மாதம் இந்திய நாடாளுமன்றத்தை இயங்க விடாமல் முடக்கி போட்ட பாரதிய ஜனதா, 1.5 ஆண்டுகளுக்கு மேலே போர், ஒரு இன மக்கள் கொல்லப்படுகிறார்கள், வேண்டாம், சக மனிதன் சாகிறான் என்ற அடிப்படையிலே ஒரு தீவில இப்படி கொன்று குவிக்கிறீர்களே. ஒன்று எதிர்கட்சி ஒரு குரல் எழுப்பி சொல்றா, பாரதிய ஜனதா ஓட்டு போடுவோம் சொல்றா, பாப்பு சொல்லு பாப்போம், உனக்கு எது செத்தால் என்ன கவலை இருக்கு, மொழி செத்தால் பிரச்சனை கிடையாது, உன் வரலாறு அழிந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறைக்கப்பட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னுடைய நிலத்தின் வளம் களவானால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீர் விஷமாயிருச்சு பிரச்சனை இல்லை, காற்று நஞ்சாயிருச்சு பிரச்சனை இல்லை, உணவு நஞ்சாயிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 வயசு குழந்தைக்கு புற்றுநோய், ஏன் அவளுக்கு புற்றுநோய், ஒரு ஆய்வு ஒரு தடவை நீ கேள்வி கேட்டு பார்த்திருக்க, பிறந்த குழந்தைக்கு எப்படியெல்லாம் புற்று வந்தது, ஒரு தடவை கேள்வி கேள்றா, நான் பேசுறது சரின்னு படும். 90 மரணம் பட்டியலிடு, 100 மரணத்தை பட்டியலிடு, 90 மரணம் புற்றுநோய், ஏன் புற்று யோசி, நீர் காற்று உணவு நஞ்சாயிருச்சு. இந்த நிலையிலே உன் பிள்ளைகளை, உனக்கு பின்னாடி வர ஒரு சந்ததியை விட்டுவிட்டு போறியா,